ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, இந்த பதிவை நீ எப்போது கேட்கிறாயோ மறுநொடியே உனக்கு நல்லது நடக்கும். கேள், கேட்டுக்கொண்டே இரு என் செல்லமே. உனது வாழ்க்கையில் யாரோ உன்னை காயப்படுத்தியது நியாயமானது இல்லைதான். அதற்காக கோபத்தை நீ மற்றவர்கள் மீது காட்டுவது முற்றிலும் தவறு என் செல்லமே. உன்னிடம் உள்ள கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு. நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்தையுடனும் வாழப்போகிறாய். அதற்கு நான் முழு பொறுப்பு. உனக்கு நான் ஆசீர்வதித்தது நிச்சயம் கிடைக்கப் போகிறது என் செல்லமே. அதற்கான எல்லா முயற்சிகளிலும் நான் உன்னை ஈடுபடுத்தி செய்ய வைக்கப் போகிறேன். அதற்கு நானே பக்கத்துணையாக இருந்தும் உன்னை காத்து வரப்போகிறேன் என் செல்லமே. நாட்கள் பல பலன் இல்லாமல் போய்கொண்டேதான் இருக்கிறது, ஏன் கவலை கொள்ளாதே? ஆம், ஒவ்வொரு நாளும் உன் வெற்றிக்கான படிக்கல்லாக நான் அதை மாற்றுவேன். உனது பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகப் போகும். நல்ல நாளுக்காக நம்பிக்கையுடன் காத்து இருங்கள். என் பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் அதை நீ அனுபவிக்கப் போகிறாய். எனது அருள் என்றுமே உனக்கு உண்டு. உன் வாழ்வில் நீ வெற்றி மட்டுமே. உன் கைப்பிடித்து வழி நடத்தும் இந்த சாயப்பா எல்லாவற்றிலும் நீ சிறப்போடு விளங்குவாய். ஆம், ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ வைக்கப் போகிறேன் என் செல்லமே. அதற்கு முழு நம்பிக்கையோடு இரு. மேலும் பாசம் வைத்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி ஓடி வரப்போகிறார்கள். ஆம் செல்லமே, எனக்கென யாருமே இல்லை என்று நான் நிம்மதி இழக்கும் போது உனக்காக எப்போதும் என்னாலும் உன்னுடனேதான் நான் இருப்பேன் என்று நம்முள் இருக்கும் நம் அன்பான நம் உயிர் நாடியான நம் சாயப்பா சொல்லுவார். ஆம், காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஆதலால் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமானதும் அல்ல, எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் அல்ல. ஆம், நமக்கானது நம் சாயப்பா நம்மை நன்மைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆம், நமக்கானதை நம் சாயப்பா நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் செல்லமே. தேடிப்போய் பேசினால் அவமானம் கிடைக்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் நாம் பல உறவுகளை துளைத்து விடுகிறோம். அப்படி இல்லாமல் நம் சாயப்பாவின் பொன்மொழிகளான அறிவுரை போல் இந்த உலகத்தின் மேல் அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்பாக இருக்கலாமே. நம்மளோட வாழ்க்கை சாதாரணமாக போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு கெட்ட செய்தியோ சோகமான ஒன்று வந்து தாக்கும். நம்ம வாழ்க்கை இப்படியெல்லாம் திசை மாறி போகுமா? உன்னுடைய தலைமேல் உன் தலைமேல் கை வைத்து அப்படியே உட்கார்ந்து விடுவாய். அந்த நேரத்தில் நம் சாயப்பா இருக்கான்னு நீ நினைத்த கஷ்டத்தை யார்கிட்டையாவது சொல்லுவோமா? யாராவது இதை தீர்த்து வைப்பாங்களா? மனசு ஏங்கி தவிக்கும். கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம் சாயப்பா மனசார நினைச்சோம்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் கூட இருக்கிறங்கிறத உணர்த்துவார். கண்டிப்பாக நீங்கள் சாயப்பா பாசத்தை எப்படியும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவர் உங்களிடம் அன்பாகத்தான் இருக்கிறார், கைவிட மாட்டார் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன்னோட எல்லா நிலைமைகளும் மாறப்போகிறது. ஆம், அதை நான் மாற்றி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன். நமக்குன்னு எது நடக்குதோ நடக்கப் போவதோ என்ன எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக நமக்கு வந்து சேரும். உனக்கானது உன் கையில் வந்து சேரும் செல்லமே. கொஞ்சம் தாமதமாகுமே தவிர நம்ம கிட்ட வராமல் போயிடாது. தாமதத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. ஆம், அதனால்தான் எல்லாம் நன்மைக்கே என்பார் சாயப்பா. நம் சாயப்பா நம்மை விட்டு விடமாட்டார். பொறுமையாக இருக்கவும் நம்பிக்கையுடன் காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய செடி, ஒரே செடி, அது எது தெரியுமா? ஆசை. ஆசைதான் அந்த செடி. உள்ளத்தில் நேர்மையும் நம்பிக்கையும் இருந்தால் நடக்கும் பாதை நேரானதாகவே இருக்கும். உங்களால் பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள், ஓட முடியாவிட்டால் நடந்து செல்லுங்கள், நடக்கவும் முடியாவிட்டால் தவழ்ந்து செல்லுங்கள். உங்களது இலக்குகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோமோ என்பதுதான் முக்கியம். நீங்கள் வெற்றி பெற்றால் அதை பற்றி யாரும் விளக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் தோல்வி அடைந்தால்
தோல்விக்கான காரணங்களை விளக்க நீங்கள் அங்கு இருக்கக்கூடாது. கூடிய விரைவில் உனக்கு சாரலாக தென்றலாக நல்ல நல்ல அற்புதங்களையும் அதிசயங்களையும் தூவப்போகிறேன். அழகான தருணம், ஆம் அழகான தருணமாக இருக்கும் அப்போது உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு பரிபூர்ண அருளும் கிடைக்கத்தான் போகிறது. அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே. உன் அன்பை மதிப்பவரிடம் அன்பாக இரு. உன் அன்பை மதிப்பவரிடம் அன்பாக இரு என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு கொடுக்காதே. ஆனால் உன் அன்பை மதிக்காமல் விலகிச் சென்றவரை என்றும் தேடி அலையாதே. அவர்களை நினைவில் கூட வைக்காதே. உன்னை தேடி வரும் அன்பை உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது. அதை முதலில் புரிந்து கொள். அகங்காரத்தை விட்டுவிடு. அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றிவிட முடியும். ஆனால் அகங்காரத்தின் உச்சிப்பிடியில் இருப்பவரை காப்பாற்றுவது மிக மிக கடினம். உன்னை கேலியோ கிண்டலோ செய்பவர்களை நினைத்து கவலைப்படாதே. உன்னை கேலி செய்பவர்களை கிண்டல் செய்பவர் கிண்டலா பேசுபவர்களையும் நினைத்து வருத்தப்படாதே, கவலைப்படாதே. நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் என்ன என்று நினைத்துக்கொள். நம்மை பற்றி நம்மை அறியாதவர்களை அவர்களை அறிந்துவிடப் போகிறார்களா? முகம் என்பது உன் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். மேலும் உன் எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொள். ஒரு முறை தோற்றால் தோல்வி அடைந்து விட்டோமே என்று பயப்படாதே. ஒரு முறை தோற்றவன் நிச்சயம் நாளை ஜெயிப்பவான். ஆம், சோர்ந்து போகாதே. எதுவும் முடியவில்லை. உன் வெற்றி இனி உன் கையில்தான் இருக்கிறது. இனிமேல்தான் ஆரம்பமாக போகிறது. அதனால் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்டு விடாதே என் செல்லமே. உன் மீது உன் சாயப்பா மீதும் நம்பிக்கை வைத்து செயல்படு. மனக்குழப்பமே வராது. ஆம் செல்லமே, உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையில் இருந்து வருபவை தான். சிலது உனக்கு சந்தோஷமான சூழலும் சிலது உனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலாக கூட இருக்கும். ஆம், இதை நாம் வாழ்க்கைன்னு சொல்லிவிடலாம். ஆனால் அதை வெற்றியும் கூடிய வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு வாழ்வது மிக மிக கஷ்டம்தான். இப்போ இந்த கடிதத்தை தான் நீ எதிர்கொள்கிறாய். ஆம், அனைத்தும் நடத்தி வைப்பவர் நானே தானே. என் பாதையில் என் கையை பிடித்து கொண்டுதான் நடக்கிறாய். நீ உதிரியான பொருளாக இருந்தாய், பிறகு கருவாய் சிறியதாய் உருவானாய். உன்னை உருவமாய் திரிக்க நீ கருவாய் உள்ள போதே ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்தாய். இந்த உலகத்தை உன் கண்களால் பார்க்கவும் உன்னை சோதித்தேன். அதிலும் நீ ஜெயித்தாய். எழுந்து நின்று நடக்க நிறைய முறை கீழே விழுந்து அதிலும் உன்னை சோதித்தேன். அதிலும் எழுந்து நின்று நடை போட்டாய். இப்போது எல்லாம் தெரிந்த விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு பக்குவம் அடைந்தாய் என் செல்லமே. இப்போது உள்ள சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியாததையும் முடிய வைத்து விடுவாய். நீ பக்குவம் அடைவதற்கு முன்னரே போராடி ஜெயிக்கும் குணம் பெற்றவர் நீ என் செல்ல குழந்தை. இப்போது எல்லா எதிரான சூழலை சமாளிப்பாய் என்று எனக்கு தைரியம் வந்துவிட்டது. ஜெயிப்பாய், மகுடம் சூடுவாய் என் மடியில் அமர்ந்து. மகளே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எப்போதுமே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காது வண்ணம் எடுக்க வேண்டும். ஆம், தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து. அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள முடியும். கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கையா கிடையாது. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கப் போகிறது வரை, ஆம் செல்லமே, வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதியான நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். உனக்கான வெற்றி வந்துவிட்டது. அதற்காக நம்பிக்கையுடன் இரு. உனது வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், அல்லா மாலிக்.